கன்னியாகுமரியில் சிறப்பு பெற்ற அளப்பன்கோடு ஈஸ்வரகால பூதைத்தான் கோவிலில் பள்ளிவேட்டை நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இலங்கையில் சீனாவின் ஆதிக்கம் ஈழத்தமிழர்களுக்கும் இந்தியாவின் பாதுகாப்புக்கும் பெரும் ஆபத்தாக மாறியுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். புளியம்பொக்கனை நாகேந்திரபுரத்தில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றிய அவர், இலங்கையின் வடக்கு கிழக்கு முனைகளில் சீனாவின் கால் பதிப்பானது இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் என தெரிவித்தார். தமிழர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு தேவையெனில் அமெரிக்காவினுடைய பங்கும் இந்தியாவினுடைய பங்கும் ஐரோப்பிய நாடுகளின் தலையீடும் அவசியம் தேவை என்றும் ஸ்ரீதரன் கூறினார். இவரு வெறும் 10 ஜெர்சி பசுக்கள்ல இருந்து வருஷத்துக்கு 18 லட்சம் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தமிழகத்தில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படி 4 விடுக்காடு உயர்த்தப்பட்டுள்ளது. அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கான அகவிலைப்படி 34 விடுக்காட்டிலிருந்து 38 விடுக்காடாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஜனவரி 1 அதாவது இன்று முதல் அமலுக்கு வரும் இந்த அகவிலைப்படி உயர்வின் மூலம் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுவர் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அரசிற்கு 2,359 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடி வரும் ஆசிரியர்களின் கோரிக்கை குறித்து ஆய்வு செய்ய நிதித்துறை செயலர் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இக்குழுவில் பள்ளிக்கல்வித்துறை முதன்மைச் செயலாளர், தொடக்கக் கல்வி இயக்குநர் ஆகியோர் உறுப்பினர்களாக இருப்பர் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். இக்குழு வழங்கும் பரிந்துரைகளை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இவர் வெறும் 10 ஜெர்சி பசுக்கள்ல இருந்து வருஷத்துக்கு 18 லட்சம் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.